ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா, வாக்கிங் பண்ணுறதுனால நம்ம உடம்புல நடக்கக்கூடிய பெனிஃபிட்ஸும் அதே மாதிரி தொடர்ந்து நடந்த என்ன விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லதாக இருக்கும் உடம்புக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு இந்த வீடியோவில் ப்ராப்பராக சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் பக்கத்தில் பெல் லைன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு வரேங்க வீடியோ கொடுப்போம். ஓகே, இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி, நம்ம லைஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு தனியாக ஒரு ஆர்கனைசேஷன் இப்போ தொடங்கியிருக்கேன். அதில் 3 to 10 இயர்ஸ் வரைக்கும் குழந்தைங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங், அது மாதிரி மொபைல் அடிக்ஷன் மாற்றுறது, அது மாதிரி ப்ராப்பராக அக்ரிகல்ச்சரல் இது மாதிரி விஷயங்கள் அண்ட் லைஃபுக்கு தேவையான ஸ்டடீஸை தவிர்த்துட்டு முக்கியமான தேவையான விஷயங்கள் ஹியூமனிட்டி இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனல் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நம்ம ஃபாலோ பண்ணுங்கள் அண்டு காலாவது மெசேஜ் பண்ணி கேளுங்க, டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். இப்போ உங்கள் குழந்தைங்க ப்ராப்பராக இந்த விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கிறதுக்கு மேஜராக நம்மளோட முடிஞ்ச ஹெல்ப்பை நம்ம பண்ணி கொடுக்குறோம். அது மாதிரி இந்த லைஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் இந்த ஆர்டிசம் ப்ராப்ளமான குழந்தைங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கிடையாது. அதே மாதிரி சிங்கிள் பேரண்டிங், அது மாதிரி ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருக்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு கண்டிப்பாக நமக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கிடையாமல் ஃப்ரீயாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். தொடர்ந்து கண்டிப்பாக சப்போர்ட் கொடுங்க, இந்த நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஏற்க தேவைன்னா கண்டிப்பாக ஃபேமிலி ஆர் வீட்டில் உள்ளவங்க கண்டிப்பாக தாராளமாக கால் ஆர் மெசேஜ் பண்ணலாம், வரங்க வீடியோ கொடுப்போம். ஓகே, இப்போது நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இப்போ வாக்கிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, அதுக்கு கரெக்டான டைமிங் இருக்கா, அது மாதிரி இந்த டைம் தான் வாக் பண்ணணுமா, இந்த மாதிரி நிறைய பேர் மனசில் தோணிகிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறது என்ன, வாக்கிங்குக்கு இந்த டைம் தான் பண்ணணும் பெஸ்ட்டு அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஓகே, காலையில் இருக்கட்டும், மத்தியானமாக இருக்கட்டும், ஈவினிங்காக இருக்கட்டும், மேக்ஸிமம் இப்போ ஒர்க்கில் இருக்கவங்க இல்லைனா எந்த ஒரு ஷெட்டில் இருக்கவங்களுமே ஒன்றுமே மார்னிங்கை சூஸ் பண்ணுவீங்க இல்லைனா ஈவினிங் சூஸ் பண்ணுவீங்க, அதில் எது சூஸ் பண்ணாலுமே ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, ஆனால் கரெக்டான கன்சிஸ்டன்சியாக நம்ம டெய்லி அந்த வாக்கிங் ஷெட்யூல் உள்ளது இருக்குது ரொம்ப நல்லதான ஒரு விஷயம். அது மாதிரி இன்றைக்கி ஃபேமஸாக இருக்கக்கூடிய 10,000 ஸ்டெப்ஸ், இதை பற்றி தான் நான் மேஜராக நிறைய விஷயங்கள் பேச போகிறேன். அதாவது இந்த 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுனா, கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் திரும்பிட்டு ஆரம்பித்து ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் ஆகும். ஓகே, அதை நீங்கள் இப்போ ஒரே டைமில் இப்போ இன்றைக்கி மாட்டினா மொத்தமாகவே காலையில் இப்போ ஒர்க் ஷெட்டிலுக்கு கிளம்புறவங்க ஒரே டைமில் கண்டிப்பாக ஃபினிஷ் பண்ண முடியாது. அப்போது காலையில் பாதி ஒரு 1 ஹவரும் ஈவினிங் ஒரு 40 மினிட்ஸ் அந்த மாதிரி நடந்தாலும் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கும். அதே மாதிரி கரெக்டாக இந்த 10,000 ஸ்டெப்ஸை நமக்கு கம்ப்ளீட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த 10,000 ஸ்டெப்ஸுக்கு ப்ராப்பராக நம்ம செய்ய வேண்டியது ஃபஸ்ட் திங், ஒன்றுமே நம்ம ப்ராப்பரான ஒரு வாட்சு வாங்கணும். அது வந்து இன்றைக்கி ஸ்மார்ட் வாட்சஸ் நிறைய இருக்கு இல்லையா, அது வாங்கிக்கலாம். அது இல்லைன்னா நம்மளுடைய மொபைல்லேயே, ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன்ஸ்லேயே ப்ராப்பராக அதுக்கான ஸ்டெப் கவுண்டர்னு சொல்லிட்டு ஆப்பு நிறைய, பீடாமீட்டர் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதில் நீங்கள் கரெக்டான ஷெட்யூல்ஸ் நம்ம இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்த 10,000 ஸ்டெப்ஸ் நீங்கள் கிட்டத்தட்ட நடந்தீங்க அப்படின்னா, நமக்கு ஒரு 8 to 9 கிலோமீட்டர்ஸ் அந்த ரேஞ்சுக்கு நம்ம நடக்கிறது மாதிரி உள்ள ஒரு ஷெட்யூல் நமக்கு பலன் கிடைக்கும். அது மாதிரி நம்ம செஸ்ட்டை ப்ரோடாக வச்சுக்கணும். எப்போவுமே நம்ம நடக்கும்போதும் சரி, ஓடும்போதும் சரி, கண்டிப்பாக செஸ்ட்டு நேரே வச்சு தான் நடக்கணும். இந்த மாதிரி குனிஞ்சு வச்சுட்டு இல்லை மொபைல் பார்த்துட்டு நடக்கிறது கண்டிப்பாக ரெக்கமெண்டட் கிடையாது. அது மாதிரி கையையும் வீசி வீசி நடக்கிறது அண்ட் ரொம்ப ஸ்லோவாக நடக்காமல் ஒரு இந்தமான ஒரு எவ்வளோத்துக்கு மேக்ஸிமம் உங்களுடைய பாடிக்கு கெப்பாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி நடக்கிறீங்களோ அது ரொம்ப நல்லது. அதாவது ஒரு ஃபாஸ்ட்டு வாக்கிங், ஒரு ஒரு மிதமான ஒரு ப்ராப்பரான ஒரு நடக்கிறது எதுக்கு சமம்னா, ஒரு ஜாக்கிங், அதாவது ஜாக்கிங் பண்ணுறதுக்கு ஒரு சமமான ஒரு யூக்கல் ஒரு விஷயம் நம்முடைய உடம்பில் கொடுக்கும். ஸோ ப்ராப்பராக இந்த வாக்கிங்னால ரொம்ப நிறைய நல்லது இருக்குது. அது மாதிரி இம்யூனிட்டி லெவல் இம்ப்ரூவ் ஆகும், அது மாதிரி மசில் நம்ம எல்லா இடத்துக்குமே தசைகள் எல்லாமே ரொம்ப நல்ல இது இருக்கும், ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. நம்ம ப்ராப்பராக நடந்துட்டு வந்தோம்னா ஹார்ட் டிசீஸ், ஹார்ட் அட்டாக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்துட்டுலாம் மேஜராக நம்மளுடைய உடம்பை தவிர்க்க முடியும், அது ரொம்ப நல்லதும் கூட. ஸோ வாக்கிங் கன்சிஸ்டன்சியாக இருந்துட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக நமக்கு ரொம்பவே ஃபேட் ஆக மாட்டோம். ஆனால் வெயிட் லாஸுக்கு கண்டிப்பாக வாக்கிங் மட்டும் ஹெல்ப் பண்ணுமோ அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஓகே, வாக்கிங் மட்டும் நீங்கள் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு வச்சிங்கன்னா 100% அது தப்பான விஷயம். அதாவது வாக்கிங் கூட ப்ராப்பரான டயட்டு, கன்சிஸ்டன்ஸ், கரெக்டான ஒரு டயட்டு, ரொம்ப நாளாக கரெக்டான ஒரு ஷெட்யூல் சீட் பண்ணாத ஒரு டயட் இருக்கும்போது தான் அந்த வெயிட் லாஸ் கேட்டகரிக்கு விளையாடி போக முடியும். நான் அந்த ஒரு கேட்டகரியை நான் இன்றைக்கி ரிவியல் பண்ணலை, அது நான் ப்ராப்பராக வாக்கிங் வெயிட் லாஸுக்கு உதவுமா இல்லை எப்படி வாக் பண்ணால் வெயிட் லாஸுக்கு உதவும்னு சொல்லிட்டு நான் ப்ராப்பராக தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம ப்ராப்பராக இந்த வாக்கிங் பண்ணுறது உள்ள விஷயங்கள் மட்டும் பார்ப்போம். நார்மலாக மார்னிங்கில் நம்ம வாக்கிங் பண்ணால் இந்த ஒரு பெனிஃபிட் தான், மார்னிங் ஈவினிங் எந்த டைமானாலும் சூஸ் பண்ணிக்கலாம், இந்த ஒரு விஷயம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதாவது நம்மளுடைய மைண்டு நல்லா ரீஃப்ரெஷ் இருக்கும், அது மாதிரி ப்ராப்பராக இன்னும் கொஞ்சம் கூட நம்ம அந்த நாள் ஃபுல்லும் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு உதவும். ஸோ மார்னிங் நான் ப்ரிஃபரபிள், நான் மார்னிங் நான் பண்ணுவேன்.
ஸோ அது எல்லாருக்குமே நடக்க ரெக்கமெண்ட் பண்ணுறது மார்னிங் தான். ஸோ மேஜராக நீங்கள் முடியாத பட்சத்தில் நம்ம ஈவினிங் இருக்கும். அந்த ஈவினிங் எடுத்தால் தப்பாக இருக்கும் அப்படின்னு உள்ளது கிடையாது. காலையில் ஒரு 6 மணிக்கு இப்போ ஒர்க்கிங் கிளம்புறீங்க, இல்லை காலேஜ் 6 அந்த மாதிரி விஷயங்கள் போகிறீங்கனாலும் கண்டிப்பாக காலையில் அது ஸ்கிப் பண்ணுறது ஒரு விஷயமாக தான் இருக்கும். அப்படின் இருக்கும்போது நமக்கு ஈவினிங் பண்ணால் எந்த ஒரு தப்பும் கிடையாது. காலையில் எழும்பி நம்ம ப்ராப்பராக சின்ன சின்ன ஒர்க் அவுட்ஸோ இல்லை ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வார்ம் அப் பண்ணி அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாலே ஒரு மேஜரான விஷயம் இருக்கும். வாக்கிங் நம்ம கிளியராக பண்ணும்போது இன்னும் மேஜரான அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா, இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரொம்பவே கம்மியாகும். ஒர்க் ஸ்ட்ரெஸ் மொத்தமாகவே இப்போ ஒரு நாள் ஃபுல்லும் ஒரு ஷெடில், இப்போ கம்ப்யூட்டர் முன்னாடி இருந்துட்டு உள்ள வேலை இல்லை ஆஃபீஸ் உள்ள ஒரு ஷெடில், இந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாக்கிங் உள்ளது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி நம்ம மைண்டும் சரி பிரெயினும் சரி ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்கும். அந்த நாளையே நம்ம ரொம்ப ஈஸியாக பிளான் பண்ணுறதுக்கும் அந்த நாள் ரொம்ப ஈஸியாக நம்ம ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கும் சீக்கிரம் சீக்கிரம் ஒரு விஷயங்கள் நம்ம பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மந்தமான ஒரு மைண்ட் செட்டில் இருந்துட்டு மாறி கொடுக்கும் இந்த வாக்கிங் உள்ளது கரெக்டாக நமக்கு இருந்துச்சுன்னா. அது மாதிரி வாக்கிங் பண்ணும்போது நிறைய பேர் பாட்டு லிசன் பண்ணலாமா, சாங்ஸ் மியூசிக் ப்ளே பண்ணலாமான்னு கேட்குறீங்க, கண்டிப்பாக நல்லது. காலையில் நல்ல ஒரு சாங்ஸ் எழுந்துட்டு நம்ம இது தொடங்குறது நல்லது. அது இது ஹெட்செட் வச்சு கேட்கலாமான்னு கேட்டால் நான் கண்டிப்பாக ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அது தப்பு இல்லை. இருந்தாலும் இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க, இந்த காதில் இன்றைக்கி நிறைய பிரச்சனை வரக்கூடியது, ரொம்ப வால்யூம் கூட வச்சு பார்த்தாச்சுன்னா நம்ம ஈஸியாக நம்மளுடைய ஏர் அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். மற்றபடி எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. லோ அப்படி ஹெட்செட் வச்சு தான் நீங்கள் கேட்பீங்கன்னா ரொம்ப லோ வால்யூம் அந்த மாதிரி வைங்க, இல்லைன்னா மொபைல்லையே ஒரு மினிமம் வால்யூம் நார்மல் ஸ்பீக்கரில் வச்சு கேட்டாலே தப்பு கிடையாது. ஸோ மியூசிக்கு கேட்கலாம், அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் ஸ்க்ரீன் டைம் பார்த்துட்டே இந்த மாதிரி குனிஞ்சிட்டு இருந்துகிட்டே நடக்கிறது கண்டிப்பாக அவாய்ட் பண்ண வேண்டியது, அது பண்ணவே கூடாது. மற்றபடி இந்த வாக்கிங்னால் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இதை தாண்டியும் நிறைய பிளட் சர்க்குலேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மெடிக்கல் அந்த இதில் பார்த்தாலுமே வாக்கிங் உள்ளது. ஒரு 20 மினிட்ஸ் வாக் பண்ணால் ரிஸ்க் ஃப்ரம் ஹார்ட் டிசீஸ்னு டெய்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இது 10,000 ஸ்டெப்ஸ் எல்லாம் வாக் பண்ணியாச்சுன்னா நிறைய ப்ரிவென்டிவாக நிறைய விஷயங்கள் நமக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். 10,000 உள்ளது ஒரு மேஜரான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் எடுத்த உடனே 10,000 கம்ப்ளீட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் கண்டிப்பாக எதுவும் சொல்லலை. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போது அது அந்த டெய்லி ரொட்டீன் ஆகும்போது கண்டிப்பாக நமக்கு வாக்கிங் நடந்தே தீரணும் நடந்தே தீரணும்ல ஒரு விஷயங்கள் நம்ம மைண்டில் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கூட்டலாம். ஒரு 6 மாதம் 7 மாதம் இல்லை 1 வருஷத்துக்கு பிறகு கூட நீங்கள் 10,000 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணலாம், அது தப்பே கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு 30-40 மினிட்ஸாவது ஃபஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், இல்லை அதுக்கு கீழே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணாலும் தப்பு கிடையாது. அது மாதிரி நம்ம வேகத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப எடுத்த உடனே ஸ்பீடாக நடக்கிறது ரொம்ப தப்பான விஷயம். ஃபஸ்ட் ரொம்ப ஸ்லோவாக நீங்கள் இது ரெடி ஆகுங்க, ஸ்லோவாக நீங்கள் பண்ணால் மதி. அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டானதாக இருக்கும். அப்போ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்களை வந்து பார்க்குறேன். ஓகே, பை.